வணக்கம். இந்த பதிவுல வந்து முக்கியமா இப்ப காலேஜ் சேர போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு தகவலா இருக்கும்னு சொல்லலாம். சோ இப்ப பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் வந்து நீங்க மெடிக்கல்ல சேரலாம், இல்லைன்னா இன்ஜினியர்ல சேரலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேரலாம், வாட் எவர் இட் மேபி. நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் உங்களோட பயணம் எப்படி இருக்க போகுது, அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க, இது வந்து இது ஒரு பெரிய கடலை வந்து நேவிகேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க படிச்ச காலத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆலோசனைகள் இருந்ததாங்க, நாங்க பாட்டு காலேஜ் போய் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். பட் திரும்பி பாத்தீங்கன்னா நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கும். நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட உறவுகளை மிஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம், நான் சரியான கோர்ஸ் எடுத்திருக்கலாம், இப்படி பல்வேறு ரிக்ரெட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பெரியவர்கள் மத்தியில நம்ம கேள்விப்படுறோம். ஏன் பேரண்ட்ஸே வந்து நான் செஞ்ச தப்பு நீ செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சில விஷயத்த திணிக்கிறாங்க பிள்ளைங்க கிட்ட. அப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுக்கும் போது அதை வந்து ஒரு இப்போ ஒரு லைட் ஹவுஸ் வந்து எப்படி ஒரு வெளிச்சம் காட்டுதோ அதை எடுத்துட்டு அவங்க போகும்போது நிச்சயமாக அவங்களுடைய பயணம் வந்து கடினங்கள் கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது. நான் கண்டிப்பா போய் சொல்ல விரும்பல, கண்டிப்பா எல்லாமே இருக்கும். பட் அதையும் மீறி அவங்க எப்படி பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு முக்கியமா. ஸோ இதுல வந்து நான் முக்கியமா பேச கூடிய ஒரு விஷயம் என்ன, ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா குரோத் மைண்ட் செட் அப்படின்றது. கேரல் டுவெக் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நமக்கு இந்த அருமையான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்கிறாரு. இதுனா என்ன, இதை எப்படி வந்து மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப நான் பொதுவா எந்த ஒரு மாணவர்கள் கிட்ட பார்த்து பேசும்போதும் அவங்க வந்து மேம் நான் இந்த கோர்ஸ் ஏன் எடுத்தேன்னு எனக்கே தெரியலம்பாங்க. வெகு சிலரே ஒரு 40 பிள்ளைங்களை வந்து ஒரு 8 பிள்ளைங்க தான் ஓகே நான் இந்த கோர்ஸ் வந்து இதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவோட உள்ள வராங்க. மிச்சவங்களாம் வந்து ஏதோ ஒன்று எடுக்கணும்னு நினைச்சேன், கிடைக்கல, ஒரு பண வசதி இல்லை, இல்லை என் பேரண்ட்ஸ் வந்து என்ன ப்ரெஷர் பண்ணாங்க, இந்த இதில் தான் எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொன்னாங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்க, இந்த மாதிரியான பல்வேறு ரீசன்ஸ் தான் இருக்கு. பட் இதுல ஆராய்ச்சிகள் என்ன சொல்லியிருக்கு, நானே ஆராய்ச்சி செஞ்சதுல என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி தெளிவில்லாத ஜாயின் பண்ற மாணவர்கள் வந்து அவங்களுடைய 3 வருட காலமோ இல்லை எந்த படிப்பு காலத்துக்கு அப்புறம் வெளியே வரும்போது அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் அதுல உண்மை. ஸோ நிச்சயமாக பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாணவனா இருக்கணும் அப்படிங்கிறது தானங்க ஆசையா இருக்கும். அந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்படி நம்ம எடுக்கலாம்னா அதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்கு. 1, உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கணும். அதாவது அந்த எந்தெந்த கோர்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸ்ல நமக்கு வரவே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் எடுக்கிறதுனால இது பிரயோஜனம் இருக்காது, சக்சஸ் வராது. அதே மாதிரி எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்ஜினியரிங் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அப்ப நீங்க அங்க போய் சஃபர் பண்ணி திரும்பி டிஸ்கண்டினியூ பண்ணி பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆறதான் மிச்சம். ஸோ 1, ஆப்டிடியூட் எனக்கு இருக்கா, இந்த கோர்ஸ படிக்கிறதுக்கான திறம் என்கிட்ட இருக்கா அப்படிங்கறத ஒரு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கோர்சஸ் படிக்கிறதுல ஒரு ஆர்வமே இருக்கிறது இல்லை, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு. பட் ஆர்வம் இருந்தா அந்த பேஷன் இருந்தா படிக்கிறதே வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா, என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. ஸோ நீங்க எடுக்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப ஏகமா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம்னா ஓரளவுக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. தேர்ட் இன்கிரீடியன்ட், வெரி சீக்ரெட் இன்கிரீடியன்ட், தட் இஸ் ஆட்டிடியூடு. ஆட்டிடியூடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எல்லாரும் பேசுறாங்க, ஓ ஆட்டிடியூட்னா என்ன திமிரா, ஆட்டிடியூட்னா என்ன பெரிய விஷயம், பாசிட்டிவ் திங்கிங்கா அப்படின்னு. ஆட்டிடியூடுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது தான் இதில் ஆட்டிடியூட். மாணவர்கள் வந்து ஒரு எஜுகேஷன் மேலையும் நீங்கள் சேர போகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேலையும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலேயும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. ஸோ அப்படி இல்லை, படிக்கிற இடம் பிடிக்கல, எனக்கு படிக்கிற கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு என்னையே பிடிக்கலன்ற மாணவர்கள் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ மாணவர்களே நீங்கள் ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டீங்க ஒரு கோர்ஸ், இல்லைதான் இதுதான் சரியான சமயம்னா என்னுடைய ஆலோசனை உதவியாக இருக்கும். அப்படி இல்லை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா வேறு வழி இல்லை, அதை லவ் பண்ண ஆரம்பிங்க, வேறு வழி கிடையாது. நிறைய அரேஞ்ச் மேரேஜஸில் என்ன ஆகும், பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா கிடையாது, அதுக்கப்புறம் அவங்களோட லவ் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி பிடிக்காம ஒரு கோர்ஸ் சேர்ந்துட்டாலும் அதை வந்து நேசிக்க ஆரம்பிங்க, அதனால எனக்கு என்னென்ன பயன் இருக்குன்னு பட்டியலிடுங்க. ஸோ அதை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சக்சஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரோத் மைண்ட் செட், அதை அடையிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. 1,
நீங்க உங்க எபிலிட்டி அண்ட் உங்களுடைய டெக்னிக்கல் எபிலிட்டிஸும் என்னோட ஸ்கில்ஸும் வந்து இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய செயல்திறனும் நம்மளுடைய மூளை திறனையும் வளர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைப்பது தான் குரோத் மைண்ட் செட். அதாவது சில மாணவர்கள் வந்து ஒரு 60% எடுத்திருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்திருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல வந்து டீச்சர் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு 50% தான் எடுத்திருப்பாங்க, இல்ல ஃபெயில் கூட ஆயிருப்பாங்க. அப்ப என்ன நினைப்பாங்க, எனக்கு படிப்பு வராது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, இது எனக்கு சரியாவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட திறனை முடிவு பண்ண வேண்டியது வந்து உங்களோட ஐக்யூ லெவல் தாங்க. உங்க ஐக்யூ லெவல் என்ன, இப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எடுத்துப்போம், அது எவ்வளவு கொடுக்கும், 100 வாட்ஸ் கொடுக்கும். ஒருவேளை அது வந்து 60 வாட்ஸ் தான் கொடுக்குதுன்னா ஏன் அந்த 40 வாட்ஸ் எங்க போச்சு, மேபி அதுல தூசி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஃபிலமெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை சரி பண்ணுவது மூலமா அந்த 100 வாட்ஸ் பல்ப் 100 வாட்ஸை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம மாணவர்களுக்கு விட்ட நிறைய அண்டர் அச்சீவர்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய திறன் வேற பெருசு, ஆனா நீங்க வந்து அதுக்கு போடுற ஒரு எஃபர்ட்டும் சரி, நீங்க வந்து உங்களோட முயற்சியை போட்டு நீங்க ஜொலிக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். ஸோ எதுலாம் இங்க தடையா இருக்கு அப்படின்னா, மேபி பெற்றோர்களுடைய ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், இங்க சொசைட்டியோட ப்ரெஷர் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற உறவு ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பல்வேறு பிரச்சனைனால உங்களோட முழுமையான திறனை வெளியில கொண்டு பிரகாசிக்க முடியாம இருக்கலாம். நான் உங்களோட கெப்பாசிட்டியோட அதிகமா செயல்பட சொல்லல, உங்களோட முழு கெப்பாசிட்டிக்கு நீங்க செயல்படுறீங்களா அந்த க்வெஸ்சனை கேட்டுக்கோங்க. முழு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எப்படிங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு, எல்லா மனிதர்களுமே இந்த பிறந்தவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ முயற்சி செய்யணும், நம்ம வந்து இவ்வளவுதான் சொல்லி ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப வந்து நான் வந்து முயற்சி செய்யறேங்க சக்சஸ் ஆகலைன்னா மாத்தி யோசிங்க, எதனால நான் இதுல சக்சஸ் வாங்கல. ஆஸ்க் தி க்வெஸ்சன், நான் ஃபெயிலியர் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. என்ன யோசிக்கணும் இந்த மாதிரி நேரத்துல, எதனால இது ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணா இது என்னால சக்சஸ் பண்ண முடியும், இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் க்வெஸ்சன்ஸை கேட்கறது தான் க்ரோத் மைண்ட் செட். 90 வயதிலும் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் பிரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் கண்டுபிடிச்சதுனால புது பிரெயின் செல்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நமக்கு எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாதுங்க, இது வரல அது வரலன்னு சொல்லி உங்களே நீங்க வந்து ஒரு மக்கான ஸ்டூடெண்டா நிறுத்திக்காதீங்க. முயற்சி செய்யுங்க, மீட் சேலஞ்சஸ், அவாய்ட் பண்ணாதீங்க, ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ டோன்ட் எவர் பிலீவ் ஐ எம் திஸ் மச் ஓன்லி, நோ நான் இதுக்கு மேல என்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் அந்த க்ரோத் மைண்ட் செட்டோட நம்பர் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பஸ். அதாவது ஏற்கனவே நான் அந்த பர்பஸை பத்தி ஸ்லைட்டா டச் பண்ணியிருக்கேன், கெரியர் டிசைடட்னஸ்ல. அதாவது நான் ஏன் படிக்கணும் இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்பஸ் இல்லாத பசங்க வந்து கண்டிப்பா சக்சஸ் இருக்க முடியாது. நீங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் எடுத்துக்கோங்க, எதனாலும் இப்ப என்னுடைய சப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன் உளவியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கான்செப்டை படிக்கும் போதே இதை நான் எங்க யூஸ் பண்ண போறேன், ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து கத்துக்கும் போது அது பாதிக்குது, அது மனசு பாதிக்குது, நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே நான் மகப் பண்ணி படிச்சேன்னா என்ன ஆகும், வேஸ்ட். ஆனா இதை நான் பிக் பிக்சரோட கனெக்ட் பண்றேன், ஓ நாளைக்கு என்கிட்ட ஒரு ஆலோசனை போது ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதோட கனெக்ட் பண்ணி படிக்கும் போது எனக்கு வந்து அதோடைய நான் படிக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நிச்சயமா என்னால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இது என்னுடைய அனுபவம். அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ, சிவில் படிக்கிறீங்களோ, ட்ரிபிள் ஏ படிக்கிறீங்களோ, இல்ல மெடிசன் படிக்கிறீங்களோ, இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்களோ, வாட் எவர் இட் மேபி, உங்க சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஒரு சாப்டர்ஸுமே ஒரு காரணத்தோட தான் கொடுத்துருக்காங்க, சும்மா யாரும் கொடுக்கல. எல்லாருமே வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ்ல உட்கார்ந்து இப்ப வந்து ஒரு கம்பெனியில என்ன தேவை இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கேத்த மாதிரியான உங்க பாடத்திட்டங்களை தான் கொடுக்குறாங்க. எதையுமே தேவையில்லாம இல்ல உங்க போர்ஷன்ஸ்லன்றத முதல்ல முழுமையா நம்புங்க. அப்புறம் படிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தொழில் ரீதியா ஒரு வேலை செய்யும் போது தேவைப்படும் அப்படிங்கறத புரிந்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பர்பஸ் கிடைக்கும். ஸோ அது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன க்ரோத் மைண்ட் செட்லன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் பிலாங்கிங்னா சோசியல் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது முக்கியமா வந்து மாணவர்கள், இப்போ வந்து நான் ஜாலியா இருக்க போறேன்ப்பா, பிளஸ் டூ வரையும் எங்க வீட்டில் போட்டு என்ன ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, ஃப்ரீடம் என்ஜாய் அப்படின்னு போவாங்க, அந்த மாதிரி மாணவர்கள் தான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிக்கணும். ஏன்னா உங்க மனசு ஏற்கனவே ரொம்ப இறுக்கமா இருக்கிறதுனால ட்ரக்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நீங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல. பட் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட 1000 miles ஜேர்னி அப்படி நேராக ஃபோக்கஸ்டாக போகும்போது அந்த சைடு வந்து ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இருக்கிற மாதிரியோ, இல்லை மிராஜுன்னு சொல்லுவோம் இந்த டெசர்ட்ல இருக்கிற மாதிரி காணல் நீர் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் உங்களை ஈர்க்கலாம். பட் அதுக்காக உங்க பாதை தவறி நீங்க போயிட்டீங்கன்னா வர்றதுக்குள்ள உங்க லைஃப் முடிஞ்சு போயிடும்.
ஸோ மாணவர்கள் வந்து ஒரு நல்ல நண்பர்களை வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் சில பேர் ரொம்ப ஷையா இருப்பாங்க, அதிகமா பேச மாட்டாங்க, இல்ல போய் சேர்ற காலேஜ்ல எல்லாரும் ரொம்ப இங்கிலீஷ் பேசுறாங்க, ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க, என்னோட சட்டை ரொம்ப பழசா இருக்கு, நானும் இந்த அளவுக்கு வந்தாதான் இவங்களோட நண்பனா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தவறான குறிக்கோள்களோட மாணவர்கள் இருப்பீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதல் இல்லாத போது முக்கியமா எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்மளுடைய இன்னர் பர்சனாலிட்டி, உங்களோட குணங்களுக்காக யார் உங்ககிட்ட ஈர்க்கப்படுறாங்களோ அவன் தான் உண்மையான நண்பர். உங்களோட பணத்துக்காகவோ உங்களோட அழகுக்காகவோ வந்து பேசுறவங்க வந்து உண்மையான நண்பர்களே கிடையாதுங்க. ஸோ தாழ்வு மனப்பான்மையை முதலில் விட்டு விடுங்கள். தாழ்வு மனப்பான்மை வந்து எதனால இருக்கு, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கிறனால்தான். எல்லாம் இருக்கு என்கிட்ட, நான் இன்னும் நல்லா முன்னேறுவேன் அப்படின்ற சுய அக்செப்டன்ஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் வச்சு இன்னும் நான் முன்னேறுவேன்ற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க உங்களுடைய பர்சனாலிட்டிக்காகவே ஈர்க்கப்பட்டு உங்ககிட்ட நிச்சயமா நல்ல நண்பர்களா இருப்பாங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களே. இன்னைக்கு வந்து நீங்க ஆன்லைன் லேர்னிங்ல தான் படிக்க போறீங்கனாலும் ஃபோன் மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இல்லையா. ஸோ அதில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுடைய ஒரு விதியை வந்து தீர்மானிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வர்றதுக்கு மேபி கொஞ்ச நாள் எடுக்கலாம், மேபி 1 month 2 month எடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், ஒரு வாங்க் எல்லாம் கிடைக்கும் போது இன்னும் சக்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த குரோத் மைண்ட் செட்டோட சம்மந்தப்பட்டது என்னன்னா, ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பிளஸ் டூ மாணவர்கள் ஒரு காலேஜ் போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் தான். ஸோ எனி சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. முதல் 1-2 மாதங்கள், சில நேரங்களில் 3 மாதங்கள் கூட ரொம்ப கடினமாகவே இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுசு இல்லையா, மாணவர்கள் புதுசு, படிப்பு புதுசு, இன்ஸ்டிடியூஷன் புதுசு. ஸோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி ஃபிட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால முதலே வந்து ரொம்ப மனசு வெறுத்து போயிடாதீங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல, எனக்கு ஒன்றுமே புரியல, டீச்சர்ஸ் இப்படி அப்படின்னு உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து சுருங்கி போயிடாதீங்க. வெயிட், பொறுமையாக இருங்க, காதை திறந்து வச்சுக்கோங்க, வாயை முடிக்கோங்க, லிசன் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, என்ன நடக்குது இந்த இன்ஸ்டிடியூஷனில், எப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயத்த சேகரிங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 மாசங்களில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தோட உங்களோட அடாப்ட் பண்ணி அதை ஈஸியா நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும். 3-4 மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பழகி போன ஒரு விஷயமா இருக்கும், உங்களாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய மாணவர்கள் இப்படிதான் அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல என்னால முடியல, அடாப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க, டிராப் அவுட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பொறுமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி, இல்லை பேரண்ட்ஸ் சப்போர்ட் அதிகம், இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக 3-4 மாதங்களை வந்து நம்ம கடந்துருக்கு வரும்போது நிச்சயமாக அந்த ஒரு புது சூழ்நிலையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய டெண்டன்சியை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படி வளர்க்கலை, கிவ் அப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கிவ் அப் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு சேலஞ்சஸை வந்து ஒரு ஒரு இதுவாக எடுத்துப்பேன், பாசிட்டிவாக எடுத்துப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சேலஞ்சிங்காக தான் எடுத்துப்பேன், இதை வந்து நான் கண்டு பயப்பட மாட்டேன், ஒரு கிரிட்டிசிசத்தை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு நம்ம சேரும்போது நம்மளுக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து கடந்து நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாணவனாக வெளியில் வர முடியும். ஸோ இந்த பதிவில் வந்து நான் முக்கியமாக இந்த ஃப்ரெஷ்ஷாக பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் சேர இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்க அதை எப்படி இந்த க்ரோத் மைண்ட் செட்டோட போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதில் நல்லபடியாக ஒரு இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இப்போ இந்த தற்கொலை அது இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, பிரச்சனை சால்வ் பண்ணலாம் முடியாமல். ஸோ என்னை எப்படி வந்து நான் இன்னும் பெட்டர் வெர்ஷனாக மாற்றிக்க முடியும், எப்படி என்னுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே லைஃபையும் என்ஜாய் பண்ணுங்கள், ப்ளஸ் படிக்கவும் செய்யுங்க. வெளியில் வரப்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ ஷேர், நிறைய மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அந்த உத்வேகமான ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் உள்ளே போகும்போது சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்கள் கைவசமே. ஸோ வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. வணக்கம்.